ஐரா வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம் எனக்கு. வந்து சர்ஜுனா வந்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்தே பழக்கம். ஸோ வந்து இது மாதிரி நயன்தாரா அமைச்சர் படம் பண்ணுறாரு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு மீட் பண்ணணும்னு சொன்னேன். போய் நேரில் மீட் பண்ணேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கதை சொன்னாங்க. கதை சொன்னோடனே என்னோடய கேரக்டர் சொன்னார், என்னோடய போர்ஷன் மட்டும் தனியாக சொன்னார். சூப்பராக இருந்தது. ரொம்ப ஒரு கம்மியாக வர ஒரு போர்ஷன் இருந்தாலும் பட் ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டராக இருந்தது. நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டராக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உடனே ஓகேன்னு சொல்லிட்டேன். அது மீறியில் வந்து நயன்தாரா நடிக்கிறாங்க, அப்புறம் வந்து கேஜிஆர் ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷன், அப்புறம் வந்து எல்லாமே வந்து ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவான ஒரு டீம். ஸோ அதனால் வந்து உடனே நம்ம அந்த கேரக்டரும் சூப்பராக இருந்தது. ஸோ நான் உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை, ஆக்சுவல் லக்ஷ்மி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து. அதெல்லாமல் அதுக்கு முன்னாடி நான் சர்ஜனாவோட மேக்கிங் வந்து பார்த்துருக்கேன். அவர் நெஞ்சுக்குள்ளேன்னு சொல்லிட்டு ஒரு லவ் ஸ்டோரிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணியிருந்தாரு. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் எச்சரிக்கைன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே என்னும்போது அவர் பேசின விஷயத்தில், அவர் பேச நினைக்க விஷயத்தில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார், ரொம்ப மேக்கிங்காக ரொம்ப சூப்பராக இருந்தார். ஸோ அதனால் உடனே ஓகேன்னு சொல்லிட்டேன். வந்து அதில் ஒரு டவுட்டே இல்லை. அப்படி சொல்ல முடியாது, படத்தை பார்த்தா தான் தெரியும். ஸோ வந்து அதை மாரி ஒரு எமோஷ்னல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு எமோஷ்னல் ட்ராமா இவங்களுக்குள்ளே இருக்கும். அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாயிருக்கும். ஸோ வந்து இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க சின்ன வயசுலேருந்து. ஸோ அவங்க லைஃப்பில் என்ன இருக்குது அப்படின்றது தான் கதையாக இருக்கும். ஆமாம், இது வந்து கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு கேரக்டர், ஒரு லேட் 30s இருக்க ஒரு கேரக்டர், ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் மாதிரி. ஸோ அதெல்லாம் ரொம்ப மெச்சூர்டாக எந்த சுச்சுவேஷனையும் வந்து ரொம்ப யோசித்து ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ரோலாக தான் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ரோல் எந்த படத்துலையுமே பண்ணதில்லை. ஸோ அதனால் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ரோல். இல்லை, எனக்கு ஒரே கேரக்டர் தான். ஸோ அமுதன் அப்படின்னு ஒரு கேரக்டர், ஒரு கேரக்டர் தான் அது வந்து அப்படி ட்ராவல் ஆகும். இல்லை, இங்கே அவங்க இப்போ ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்காங்க இதில். அவங்களோட ரெண்டு பெண்களோட லைஃப்பில் இருக்க ஒரு ட்ராவல் தான் இந்த ஒரு படம். ஸோ அப்போ அந்த அதில் வந்து ஒரு பெண்ணை வந்து அவங்க ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் அந்த போர்ஷனில் காட்டுறாங்க. ஸோ அது வந்து ஒரு கலர் டோன் சேஞ்சுக்காகவும் அந்த பெண்ணோட லைஃபோட இன்டைரக்ட் ரிசம்பளன்ஸ்க்காகவும் அது இருக்கும். ஸோ வந்து ஒரு பொண்ணு ஒரு பெண்ணோட இருக்க லைஃப்பில் இருக்க சந்தோஷம், அவங்களோட என்ஜாய்மெண்ட், அதெல்லாம் இன்னொரு பெண்ணோட லைஃப்பில் இருக்க வந்து ஸ்ட்ரகிள், அவங்க எப்படி இந்த சமுதாயத்தில் போராடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு அதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் டோன் வந்து நமக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்றது. கலரை மீறி எனக்கு தெரிஞ்சு கருப்பு வெள்ளை தான் நிறைய எமோஷன்ஸை ஈஸியாக நமக்கு வந்து காட்டும். ஸோ அதனால் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருந்தது. செம ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா வந்து இப்போ பெரிய ஆர்டிஸ்ட்டோடு நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்னும் போது நமக்கு ஒரு சின்ன தயக்கமும் ஒரு பயமும் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு அப்கமிங் ஆக்டராக ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட நம்ம நடிக்கும்போது ஒரு யோசனை இருக்கும், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, நம்ம அதிகமாக டேக் எடுத்த என்ன வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு யோசனை இருந்துட்டு இருக்கோம். அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் அவங்க ஸ்பாட்டுக்கு வந்தோன்னே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நம்ம எல்லோரும் அவ்வளோ ஃபீலாக அவ்வளோ கூலாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ வந்து அவங்க அந்த கேரக்டராக தான் இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறன்ற ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஸோ எங்களுக்கான ஒரு ஆக்டர் சுற்றி இருக்க கோ ஆக்டர்ஸ்க்கான ஸ்பேஸ் வந்து அவங்க ரொம்ப ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் பயமாக இல்லை. இல்லை, இப்போ நம்ம ஒரு அப்கமிங் ஆக்டர், இப்போ அவங்க வந்து ஒரு பெரிய ஆல்ரெடி ஒரு ஹியூஜ் ஸ்டார் அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த ஒரு கோ ஆக்டர்ஸ்க்கு வந்து கொடுக்குற ஒரு ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ அதே மாதிரி வந்து ரொம்ப பொலைட்டாக ரொம்ப சாஃப்டாக அந்த அட்மாஸ்பியர் வந்து அவ்வளோ கூலாக வச்சுப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய ஆக்டராக இருந்தால் கூட டைரக்டர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த சீனை எலிவேட் பண்ணலாம் அப்படின்னு அழகாக ஒரு ஆக்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து எப்படி இந்த மேன்மைப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இல்லை, ரொம்ப அந்த ஒர்க்கில் வந்து அவ்வளோ கிளியராக அவ்வளோ அழகாக அவ்வளோ ஒரு மாதிரி நேர்மையாக இருப்பாங்க. அவங்க பண்ணுற விஷயத்துக்கு ஏன் அதனால்தான் அவங்க அந்த உயரத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ரொம்ப என்ன பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து இப்போ இந்த பவானின்ற கேரக்டர் நடிக்கும்போது ரொம்ப சாதாரணமாக ஒரு பொண்ணாக நடிக்கணும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த அவங்க இமேஜ் வந்து வேறு ஒன்று. அப்படி இருக்கும்போது கூட அந்த கேரக்டர் என்ன டிமாண்ட் பண்ணுறோ அதை டேரக்டர் சொல்கிறத விட ஒரு படி அதிகமாக தான் நடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அது ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ஆக்டர், செம்ம பெர்ஃபார்மர். ஆமாம், சுந்தரமூர்த்தி வந்து ஒரு சின்ன பையன் வந்து, ஆனால் பார்த்திங்கன்னா அந்த சாங்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸையும் நயன்தாரா மேம் தான் தேங்க் பண்ணோம். ஏன்னா ஒரு புது மியூசிக் டைரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபிலிமில் அவங்க வந்து நம்பி அந்த வாய்ப்பு கொடுத்தது வந்து ராஜேஷ் சாருக்கும் அதுக்கப்புறம் வந்து நயன்தாரா மேம் தான் சொல்லணும். அதேமாதிரி ஒரு சஜஷன் கொடுத்த சர்ஜுன் சார் சொன்னோம். அதே மாதிரி நீங்கள் அது அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவ்வளோ சூப்பரான ஒரு சாங்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு. இப்போது காரிகையாக இருக்கட்டும், மேகதூதமாக இருக்கட்டும், ஜிந்தக்கா இருக்கட்டும், எல்லா சாங்குமே மூணுமே மூணு வேறு விதமான பாட்டு, பட் ஆனால் அவ்வளோ சூப்பராக மூணுமே ஹிட் ஆயிடுது. ஸோ வந்து அதேமாதிரி ஆர்ஆர் வந்து இல்லை மிக முக்கியமான ஒரு போர்ஷன். ஸோ வந்து
ஏன்னா மேகத்துந்தம் சாங்னு எடுத்திங்கன்னா மியூசிக்கை விட வோக்கல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார். ஸோ கண்டிப்பாக எனக்கு சுந்தரமூர்த்தி குணாமெடுத்துற நான் கலவுன்னு ஒரு படம் பண்ணார், அது சுந்தரமூர்த்தி தான் மியூசிக் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து எச்சரிக்கை அவர் தான் பண்ணார். ஸோ வந்து ரொம்ப சூப்பரான மியூசிக் டைரக்டர். கண்டிப்பாக நான் இந்த ஃபஸ்ட் டைம் இந்த பாட்டை கேட்கும்போதே சஜ்ஜன் நான் போட்டு காட்டுவோம், நான் சொன்னேன் இந்த பாட்டு பயங்கரமாக ஹிட் ஆகும் அப்படின்னு. ஏன்னா கேட்ட உடனே நம்ம திரும்ப திரும்ப அதை பாட வச்சுது அந்த சாங். ஸோ சுந்தரமூர்த்தி வந்து மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டராக சீக்கிரமாக வந்துடுவார். ஒரு சாங்கில் நான் இருப்பேன், அது வந்து ஒரு சாங் வந்து ஒரு மாண்டாஜ் மாதிரி வரும். ஸோ அந்த சாங்கில் நான் இருப்பேன். மற்ற ரெண்டு சாங்ஸ் நான் பார்க்கல, இன்னொரு சாங்கு வந்து இருக்கும். பட் ஒரு சாங்கில் நான் கண்டிப்பாக இருப்பேன்னு எனக்கு தெரியும், இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து அந்த சாங் நல்லாயிருக்கும். ஒரு மாண்டாஜ்லாம் ஷூட் பண்ணும்போது அது கொஞ்சம் எல்லா எவ்ரி சீனுமே ஒரு லேர்னிங் தானே. ஸோ அது தொடர்ந்து அதை அப்படியே இருக்கும். அதான் நான் சொன்னேன், நான் ஃபஸ்ட் டைம் இந்த கதை கேட்க போகும்போதே இவங்க தான் ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு படம் பெரிய இட்டு கொடுத்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அப்புறம் வந்து ரொம்ப சென்சிபிளான கண்டென்ட்டை செலக்ட் பண்ணி படங்கள் பண்ணுறவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து இது போயிட்டு நம்ம என்ன கதை கேட்கணும், சஜ்ஜன்கிட்ட நான் ஃபோன்லேயே சொன்னேன்னா இதாக இருந்தாலும் நான் பண்ணுறேன்னா, இல்லை நீங்கள் வந்து ஒரு தடவை கேட்டுருங்க அப்படின்னு சொன்னார். சரி, நான் போய் கேட்டேன், கேட்டோடனே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி வந்து ப்ரொஃபஷனலாக மாதிரி நம்ம ஷூட் வந்து இப்போது ரொம்ப நாள் ஷூட் பண்ணோம், பொறுமையாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக நமக்கு என்ன கம்ஃபர்டபுளோ என்ன இதுவோ டேரக்டராக என்ன ரெக்குயர் பண்ணாரோ எல்லாமே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பண்ணி கொடுத்து இந்த கதை என்ன தேவையோ சதான் சர்ஜுன் அவரோட சொல்லியிருந்தார். ஒரு இடத்துக்கு வந்து டேரக்டரே வந்து இல்லை சார் எனக்கு வந்து இது இன்றைக்கி வேணாம் இந்த எக்யூப்மெண்ட் அப்படின்னா கூட இல்லை இல்லை உங்களுக்கு நல்லா வரும்னு ஃபீல் ஆயிடுச்சா நீங்கள் எந்த எக்யூப்மெண்ட்னால வச்சுங்க படத்தை எனக்கு நான் நீங்கள் சொல்லி கொடுத்த எனக்கு சொன்ன படத்தை அழகாக எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சப்போர்ட்டு வரணும். இன்னி வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, ஒர்க் எப்படி போயிட்டுருக்கீங்க. இப்போ எனக்கு ஃபோன் பண்ணுறவங்க எல்லாம் ஐயா எப்படி போய் என்னப்பா இப்படி ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்காங்க. அது ராஜேஸ்வரிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து இப்போ ஒரு மாதிரி வேறு டைமென்ஷன்ஸ் ஆஃப் ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டுருக்காங்க இப்போது, அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ அதில் வந்து சூப்பரான விஷயம் ஐரான்ன்றது வந்து ஒரு யானையோட பெயர் நினைக்கிறேன். அது வந்து இப்போ நீ யானைக்கு வந்து சின்ன வயசில் ஒரு நல்லது பண்ணாலும் அதை ஞாபகம் வச்சுருக்கோம். அதே வந்து ஒரு அதை வந்து நம்ம சரியாக ட்ரீட் பண்ணாமல் விட்டாலும் அதிகம் ஞாபகம் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து அந்த மாதிரி ஒரு ட்ராவல் யானையோட யானையை குறிக்கிறது நினைக்கிறேன். இல்லை ஒரு சீன் அந்த ஒரு சாங் மாண்டாஜ்லேயே ஒரு சீன் வரும், ஒரு ரெண்டு பேரும் பேசிக்கிற ஒரு சீனு. ஸோ பேசிய ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கரமான பெர்ஃபார்மர், அவங்க எதிர்க்க நின்று பயங்கரமாக நடிச்சிட்ருக்காங்க. அப்போ நம்ம வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்ற ஒரு யோசனை பயமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் ஆக்சுவலாக ஈக்குவலாக கூட நடிக்கிறதே ஒரு சேலஞ்சாக தான் இருக்குது. இல்லை எனக்கு வர வாய்ப்பு தான் நினைக்கிறேன், நான் அப்படி தேடி போய் எதுவும் ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட் அப்படி நடிக்கிறதில்ல, நமக்கு வர வாய்ப்பு தான். ஸோ வந்து கதை என்ன டிமாண்ட் பண்ணுறோ அதை தேடி நம்மளுக்கு வருது. வரும்போது சரி ஓகே இது வந்து அதை நான் வரும்போது வந்து ரெண்டு ஹீரோவா இல்லை கேரக்டர் ரோலா அப்படிலாம் எதுவும் யோசிக்காமல் இந்த கேரக்டருக்கு அந்த கதையில் முக்கியத்துவம் இருக்கா, அது வந்து இந்த கேரக்டர் நம்ம வந்து இந்த கதையில் என்ன மாற்றத்தை கொண்டு வருது, அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான கேரக்டராக இருக்குது மட்டும்தான் யோசிப்பேன். ஸோ அதனால் ஒரு ஹீரோ ரெண்டு ஹீரோ இல்லை கேரக்டர்ஸ் அப்படி எதுவுமே நான் யோசிக்கிறதில்லை. ஸோ அது வந்து அதுக்கு அந்த கேரக்டருக்கான ஸ்பேஸ் அந்த கதையில் இருந்ததுன்னா நான் உடனே ஓகேன்னு ஒத்துப்பேன். இல்லை ஆமாம், ஆக்சுவலாக நானுமே ராஜா மந்திரி வந்து சில காரணங்களில் அது அப்படியே பெருசாக ரிலீஸ் ஆகாமல் போயிடுச்சு. பட் ஆனால் சூப்பராக ஒரு படம் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்க ஏன் ரியல் டைமில் இருக்க மாதிரியே நீங்கள் நடிக்க மாட்டேங்க, ரியல் டைமில் ஒரு ஜாலியான இவ்வளோ ஜாலியான ஒரு கேரக்டர் வந்துட்டு படத்தெல்லாம் சீரியஸான ரோல்ஸே பண்ணுறீங்க ஏன் அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு அது மாதிரி எதுவும் வரல கதைகள், அந்த மாதிரி வந்த கதை தான் ராஜாமந்திரி. ராஜாமந்திரி சூப்பரான ஒரு படம், அந்த படம் பார்த்தா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வந்து செம சூப்பராக இருந்தது அப்படிங்க. கண்டிப்பாக அதுக்கப்புறம் வரல, வந்தால் கண்டிப்பாக நடிப்பேன். ஒரு ஆக்டரானால் எனக்கு வந்து மிஷ்கின் சார், அதுக்கப்புறம் ரஞ்சித் சார், அப்புறம் விக்ரம் சுகுமார், எனக்கு மதையானை கூட்டம் ஒரு படம் விக்ரம் சுகுமார். ஏன்னா வந்து மூணு பேருமே அது மூணுமே டிஃப்ரெண்ட்டான, இப்போ மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் கூட ஒர்க் பண்ணும்போது மெட்ராஸ் ஸ்லாங்கு, மெட்ராஸில் இருக்கிற பாடி லாங்குவேஜ் அப்படி, மதையானை கூட்டம் ஒர்க் பண்ணும்போது அப்படியே ஒரு தேனிக்காரன் தேனியில் இருக்க அப்படி ஒரு ஸ்லாங்கு அப்படியே அப்படி ஒரு பாடி லாங்குவேஜ், ரெண்டுமே வேறு வேறு டைமென்ஷன். ஸோ அது வந்து எனக்கு செம சூப்பராக இருந்து ரெண்டு பேர்கிட்ட டக்கு டக்கு நான் நெக்ஸ்ட் பண்ணப்படாது. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் நிறைய கற்றுக்கிட்டேன் ரெண்டு பேர்கிட்டையும் சூப்பராக. ரஞ்சித் சார்கிட்ட வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப கூலாக ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி வேலை வாங்க நம்ம தப்பாக பண்ணால் கூட வந்து ஒன்றும் சூப்பராக பண்ணுறா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ வந்து ஆர்டிஸ்ட்கிட்ட எப்படி வேலை வாங்குறது ரொம்ப அந்த அப்படியே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸாக ரியலிஸ்டிக்காக மாற்ற முடியும்னு சொல்லி கொடுத்துருவார். ஒரு சினிமாவாக இல்லாமல் எப்படி வந்து நீ அது பயமாக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயமாக நடிச்சு காட்டுவார். ஸோ அது ரொம்ப பிடிக்கும். இது வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இப்போது அவர் சில படங்கள் வந்து விமர்சன ரீதியாக பயங்கரமாக நிறைய பேர் க்வெஸ்டின் பண்ணுவாங்க அப்படி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நேஷனல் லெவலில் ஒரு ரெகக்னேஷன் கிடச்சி அந்த இடத்துல வந்து அந்த அங்கீகாரம் கிடைக்குதுன்னு போது அது செம்ம சூப்பர் சக்ஸஸாக நான் பார்க்குறேன். ரொம்ப சாதாரணமான ரொம்ப ஒரு ஒரு மிடில் கிளாஸ் பையனாக ஒரு நார்மல் ஏரியாவில் இருக்க ஒரு பையனாக ஒரு எல்லா ஊர்லேயும் நார்மலாக ஒரு பசங்க இருப்பாங்கள்ல, எல்லா
இப்போ எந்த ஊர் போனீங்கனாலும் அந்த ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிக்கிட்டு ஒரு நார்மலாக இருக்க ஒரு பசங்க இருப்பாங்க, அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நடிச்சோம்னா நம்மளை ஈஸியாக ரிலேட் பண்ணிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப பார்ஷா அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஒரு சாதாரணமாக நெக்ஸ்ட் ஒரு பாய்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு கேரக்டர்ஸ், நம்ம வீட்டில் ஒரு பையனா அந்த மாதிரி இருக்க ஒரு கேரக்டராக தான் ஈஸியாக ரிலேட் பண்ணிப்பாங்கன்னு தோணுது. இல்லை வில்லன் கண்டிப்பாக பண்ணலாம், வில்லன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வில்லனாக இருக்கும், இப்போ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஆன்டகனிஸ்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதுதான் வந்து அப்போ ப்ரொட்டகனிஸ்டோட லிஃப்ட் அங்கே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வில்லன் பண்ணுவேன் நான் வந்து. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான கதைகள், யூஷுவலாக இருக்க ஒரு வில்லனாக இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு வில்லன். இப்போ நான் நிறைய படங்கள் ரீசெண்டாக வந்த படம்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ கேரக்டர் வில்லன் கேரக்டர் ரெண்டுமே ஈக்குவலாக பேசப்படும். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே நல்ல ஸ்கோப் இருக்கிற ரோல் தான் கண்டிப்பாக நினைக்கும். அதான் சுதர்ஷன், சுதர்ஷன் வந்து அவர் சஜன் சரோட முந்தின படமும் அவர் தான் பண்ணார், ஷார்ட் ஃபிலிமாக தான் பண்ணார். ரொம்ப அவரும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன் தான், செம்ம சூப்பராக வேலை வாங்குவாங்க, ரொம்ப கூலாக. அது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்க்கு நம்ம இப்போ நம்மளை ஃப்ரேம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ரொம்ப யோசித்து அழகாக சூப்பராக ரொம்ப அதிகமாக டைம் எடுத்துக்காமல் செம்ம சூப்பராக பண்ணுவார். ஸோ அதே மாதிரி யூஸ் பண்ண கலர் டோன்ஸும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மூணு கலர் டோன் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எங் அந்த பவானி என்ற ஒரு பொசிஷன் வரும்போது நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ட்ரீட் பண்ணுறது, அப்புறம் எம்மனோட பொசிஷன்லாம் கலர்லையும், அப்புறம் அந்த ஆர்ஆர்லாம் வேறு ஒரு கலர் டோன்லையும், அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சினிமோட்ராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கும்போது எல்லாருக்கும் வந்து ஒரே பேட்டர்ன் ஆஃப் ஒரு விஷுவலேஷன் இல்லாமல் ஒரு 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 ப்ரொஜெக்ஷன் இல்லாமல் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் எல்லாருக்கும். அது அதுவே ஒரு ஒரு அதுவே ஒரு சேஞ்சாக இருக்கும், டக்குன்னு பார்க்கும்போது ப்ளசண்ட்டாக இருக்கும். நான் படம் ஃபுல்லாக பார்க்கல, பட்டு டப்பிங் பார்த்துட்டேன். ஸோ செம சூப்பரான ஒரு படமாக இருக்கும்னு எனக்கு தெரியும் கண்டிப்பாக. நானும் சீக்கிரம் பார்க்கணும் கண்டிப்பாக. பட் ஆனால் வந்து இப்போ ட்ரெயிலர் டீசர்லாம் போகும்போது தான் ட்ரெயிலர் நான் இப்போ புதுசாக ப்ரெஸ் மீட்டில் ஒரு ட்ரெயிலர் போட்டாங்க பார்த்து சஜன் ஆகிட்ட சொன்னேன் செம்ம சூப்பராக இருந்தது அப்படின்னு. சாங்ஸ்லாம் பார்த்தோம் சூப்பராக இருந்தது. பட் இது கதையாக கேட்கும்போதும் அந்த எடுக்கும்போதும் நம்ம ஒரு ஒரு ஃபீல் வரும்ல, ஒரு செம பாசிட்டிவ் ஃபீல். அப்படி இருக்கும்போது செம சூப்பரான ஒரு படமாக இருக்கும். ஆக்சுவலாக அவங்க ஆல்ரெடி ஒரு ப்ரூவன் ஆக்டர் தான், ஒரு செம பர்ஃபார்மர்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இதில் வந்து என்னன்னா ரெண்டு டைமென்ஷன் ஒரே ஸ்க்ரீனில் பண்ணுறது வந்து இப்போ வேறு படங்களாக இருக்கும்போது இப்போ ஒரு படம் வரும் அதில் ஒரு ஆக்டிங் நான் பார்த்துருப்போம், அடுத்தது ஒரு படம் வரும் அதில் ஒரு ஆக்டிங் நான் பார்ப்போம். பட் இது வந்து ஒரே ஸ்க்ரீன்லேயே ரெண்டு டைமென்ஷன் ஆஃப் ஆக்டிங் பார்ப்போம். ரெண்டு பேர் இருப்பாங்க, ரெண்டு இப்படி அப்படியே கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட் இருக்க ரெண்டு நயன்தாரா மேம் இருப்பாங்க. ஸோ அது வந்து என்னென்னா ஒரு பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் அவங்க ஃபேன்ஸுக்கும் செம்ம சூப்பராக இருக்கும், நிறைய ஆக்டர்ஸ்க்கு வந்து அது சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து இது அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக ஒரு மாதிரி அப்படியே யோசித்து அந்த மாதிரி ஒரு இடத்துல நடந்து வர கூட தயங்கப்படுற ஒரு கேரக்டராக இருக்கும். பட் அந்த கேரக்டர் அப்படியே போல்டாக அப்படியே செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் ஒரே ஸ்க்ரீனில் ஒரே படத்தில் நம்ம பார்க்கும்போது வேறு வேறு டைமென்ஷன் இருக்கும், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். யோகி பாபா நோட எனக்கு பெருசாக காம்பினேஷன் இல்லை படத்தில், பெருசாக இல்லைன்னு காம்பினேஷனே இல்லை. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அஸ் ஒன்ஸ் அகேன் திரும்ப சொல்லணும்னா ஒரு செம ஆக்டர். ஸோ ஒரு எனக்கு காமெடினா மீறி ஒரு நடிகராக ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் வந்து அந்த இடத்துல ஸ்க்ரீனில் வந்து அவர் நின்னார்னா அந்த ஒரு நாலஞ்சு ஆர்டிஸ்ட் கூட இருந்தால் கூட அதில் அவர் அதிகமாக தனியாக ஸ்கோர் பண்ணி சூப்பராக கலக்குவார். ஸோ அந்த விஷயத்தில் ஒரு சூப்பரான விஷயம், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப பயங்கரமாக பெரிய பொசிஷன் தமிழ் சினிமாவில் அவர் இல்லாத படமே இல்லாத அளவுக்கு ஒரு வளர்ந்துருக்காரு. ஸோ அது வந்து நம்மளே ஜெயிச்சா என்ன ஒரு ஃபீல் வருமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ ரொம்ப சூப்பரான விஷயம். அதுக்கப்புறம் தொடர்ந்து என் மேலே நம்பிக்கை வைக்கிற எல்லோரும், நம்பி என்னை கூப்பிடுற படங்கள் தர வாய்ப்பு தரவங்களும், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் என்னை சுற்றி இருக்கவங்க, நம்மளை பச்ச படம் பண்ணவங்க எல்லோரும் நம்ம மேலே ஓகே இது வந்து இந்த படத்தை நம்ம கரெக்டாக இருப்பான்னு நம்ம கூப்பிட்டு வாய்ப்பு தரவங்க. அடுத்தது டைட்டானிக் அப்படின்னு ஒரு படம் வரணும், அது ராம்காம் ரொமான்டிக் காமெடி, அது ரிலீஸ் ஆகணும். அதுக்கு அடுத்தது வந்து முகம் அப்படின்னு ஒரு படம் வரணும், அதுக்கப்புறம் குதிரை வாழ்வர் படம் நடிச்சிட்ருக்கேன், இது மூணு வரணும். உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.